அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதிக்கு தேர்வர் ஒருவர் ஒரு வினாவை அனுப்பி அதற்குரிய விடையை வந்து கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இவர் அந்த வினாவை அனுப்பி நிறைய நாட்கள் ஆகிவிட்டது. சில தவிர்க்க முடியாத சொந்த காரணத்தினால சில நேரங்களில் வந்து உடனடியாக அந்த கணக்கிற்குரிய விடையை வந்து உங்களுக்கு தர முடியாமல் போகிறது. அதற்கு ஒரு வருத்தத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த நீங்கள் கேட்ட என்ற பகுதி எதற்காக எனில், உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதனை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ அடியில் பெற முடியும். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் உடனடியாக அனுப்ப முடியவில்லை என்றாலும் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். சில நேரங்களில் வந்து அனுப்ப முடியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு ரிமைண்டர் வந்து எனக்கு கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ இந்த தேர்வர் அனுப்பியிருக்கக்கூடிய வினாவையும் அதற்குரிய விடையையும் வந்து பார்க்கலாம். 10 மீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ நிலத்தின் நடுவில் ஒரு சதுர மலர் மேடையும் அதனை சுற்றி சீரான அகலமுள்ள சரளை பாதையும் அமைக்கப்படுகிறது. ஒரு சதுர மீட்டர் மேடை மற்றும் பாதை அமைக்க முறையே ₹3 மற்றும் ₹4 என்றவாறு மொத்த செலவு ₹364 எனில் சரளை பாதையின் அகலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து செவ்வக வடிவ பாதை, வட்ட வடிவ பாதை, அதான் வந்து நம்ம சிலபஸில் வந்து 8th ஸ்டாண்டர்டில் 7th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருக்கிறோம். அதை பேஸ் அந்த பேஸ் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து சதுர வடிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க, சதுர வடிவ பாதை. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு சதுரம் இருக்குது, ஒரு சதுரம், இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 10 கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? அது மீட்டரோ சென்டிமீட்டரோ, இந்த இடத்துல வந்து மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ 10 மீட்டர். அப்போ இந்த சதுரத்தினுடைய பரப்பு என்ன அப்படின்னா பக்கம் இன்ட்டு பக்கம் இல்லையா? ஸோ அப்போ 10 × 10 100 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேவா? 100 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ இந்த சதுர வடிவ நிலத்தினுடைய நடுவில் ஒரு சதுர மலர் மேடை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நடுவில் ஒரு சதுர வடிவ மலர் மேடை வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக வந்து மலர், ஓகேவா? சரி, இப்போ இதை சுற்றி வந்து இதெல்லாம் வந்து இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாதை, சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த சதுர மீட்டர் மேடை மற்றும் பாதை அமைக்க ₹3, ஓகேவா? இந்த மேடையை வந்து அமைக்கிறதுக்கு சதுர மீட்டருக்கு ₹3, ஓகேவா? அடுத்தது அந்த பாதை அமைக்கிறதுக்கு ₹4. இந்த பாதைன்னா இந்த டாட்டட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாதை அமைக்கிறதுக்கு ₹4 அப்படின்னு மொத்தம் வந்து ₹364 ஆகுது. அப்படின்னா அந்த பாதையினுடைய அகலம் என்ன? இப்போ பாதையினுடைய அகலம்னா இப்போ நான் ரெண்டு லைன் போட்டு காட்டுறேன், இதான் வந்து பாதை. இந்த பாதையினுடைய அகலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ கொஸ்டின் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ரைட். இப்போ இந்த பெரிய சதுரம் இருக்குல்லையே, அதனுடைய பரப்பு வந்து 100 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய சதுரம் இருக்கு இல்லையா, அந்த மலர் மேடை இருக்கு இல்லையா, அது வந்து அகலம் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, ஓகேவா? அதனுடைய அகலம் வந்து நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதனுடைய பரப்பு என்ன, அது எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கணும்னா x2, சரியா? ரைட். அப்போ இந்த சதுர வடிவ மலர் மேலையினுடைய பரப்பு வந்து x2. சரி, அதை அமைக்கிறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ? ₹3. அப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா அந்த x2 3 பெருக்கிக்கணும், 3x2. அப்போ அந்த சதுர வடிவ மலர் மாலை அமைப்பதற்குரிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா 3x2, சரியா? ரைட். அடுத்து இந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த டாட்டட் லைனு, அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பிலிருந்து அந்த சிறிய சதுரத்தினுடைய பரப்பை கழிச்சிட்டிங்க அப்படின்னா தான் பாதையினுடைய பரப்பு கிடைக்கும். சரி, பெரிய சதுரத்தினுடைய பரப்பு எவ்வளோ? 100. சிறிய சதுரத்தினுடைய பரப்பு எவ்வளோ? x2. அப்போ 100 x2 கழிச்சிடும், அதான் வந்து பாதையினுடைய பரப்பு. சரி, அதை அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவு? சதுர மீட்டருக்கு ₹4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ப்ளஸ், ஏன் ப்ளஸ்னா இந்த சதுர வடிவ மலர் மேலைக்குரிய செலவு
ப்ளஸ் அந்த பாதையினுடைய செலவு ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் 364 கொடுத்துருக்குறாங்க. அதனால் ப்ளஸ் போடுறேன். ப்ளஸ் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 4 ரூபா, ஓகேவா? ரெண்டுத்தையும் கூட்டினா 364, அவ்வளோதான். சரி, இப்போ இதிலிருந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ 3x2, அந்த 4ஐயும் 100ஐயும் பெருக்கினா 400, மைனஸ் 4x2 ஈக்குவல் டு, அதாவது இந்த 4ஐயும் 100ஐயும் பெருக்கினா 400, 4x2ஐயும் பெருக்கினா மைனஸ் 4x2 ஈக்குவல் டு 364. சரி, இப்போ இதில் இருந்து 4x2 3x2 இருக்கு இல்லையா, கழிச்சோம்னா மைனஸ் x2 400 ஈக்குவல் டு 364 வரும். சரி, x2 அன் சைடு அனுப்பிச்சிடலாம், 364 அன் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 400 மைனஸ் 364 ஈக்குவல் டு x2. அப்போ இதில் இருந்து 36 ஈக்குவல் டு x2. அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 6 6 36 இல்லையா, அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, வெளியில் இருக்கக்கூடிய சதுரத்தினுடைய பக்கம் வந்து எவ்வளோ அப்படின்னா 10. உள்ளே இருக்கக்கூடிய சதுரத்தினுடைய பக்கம்தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ 6. சரி, அப்போ 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ 4 இல்லையா. 4ன்னும்போது இந்த சைடு இந்த டாட்டர் லைன் இது ஒரு 2, இது ஒரு 2, அப்படி இருந்தால் தான் மொத்தம் வந்து 10 வரும். 6 6 2 8 8 2 10 வரும். ஸோ அவங்க வந்து பாதையினுடைய அகலம் தான் கேட்குறாங்க. அப்போ பாதையினுடைய அகலம் எவ்வளோ 2. ஸோ அதான் வந்து ஆன்சர். சரியா, பாதையினுடைய அகலம் வந்து 2 மீட்டர். சரியா, கொஞ்சம் இது வந்து ஈஸியான கணக்கு தான், கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த சதுர வடிவ பாதையினுடைய பரப்புன்றது பெரிய சதுரத்தின் பரப்பு மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பு அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்துக்கணும். அந்த சிறிய சதுரன்றதுனா மலர் மாலை மேடை, மலர் மேடை, அதனுடைய பக்கம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதனால் x2 ஆச்சு. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ரூபா, அதனால் 3x2 போட்டேன். அடுத்தது இந்த பாதை அமைக்கிறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 4 ரூபா. அப்போ அதனுடைய பரப்பு நமக்கு வேணும் அப்படின்னா பெரிய சதுரத்தின் பரப்பில் இருந்து சிறிய சதுரத்தின் பரப்பை கழிக்கணும். பெரிய சதுரத்தின் பரப்பு வந்து 100 10 ஸ்கொயர் இல்லையா, அதனால் 100 நமக்கு கிடைக்குது. சிறிய சதுரத்தின் பரப்பு x2, அதனால் அந்த 100லேருந்து x2 கழிச்சிட்டா பாதையினுடைய பரப்பு கிடச்சிரும். அதை வந்து 4ஆல் பெருக்கிக்கிறேன். மொத்த செலவு எவ்வளோ 364, அவ்வளோதான். ஸோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் செஞ்சீங்க அப்படின்னா எக்ஸ் கிடச்சிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 6னா அந்த மலர் மேடையுடைய அகலம் வந்து 6. ரெண்டு பக்கமும் பாதை இருக்கு இல்லையா, அதனால் இந்த சைடு 2 இந்த சைடு 2, மொத்தம் நமக்கு 10 வரும். அதான் வந்து பெரிய சதுரத்தினுடைய பக்கம், அதனால் பாதையினுடைய அகலம் வந்து 2 மீட்டர், அவ்வளோதான். சரிங்களா, ரைட். இப்போ நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.